ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 2.3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.3 ரொம்ப சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, இல்லை உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வேணும், இல்லை கிளாஸ் மாதிரி வேணும், உங்களுக்கு டவுட் இருக்குது, எதாக இருந்தாலும் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2.3 பார்க்கலாம். ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q+1 என்ற வடிவில் அமையும் என காட்டுக அப்படின்றாங்க. ஷோ தட் ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஃபார் சம் இன்டீஜர். ஒற்றை முழுக்களின் வர்க்கம், ஒற்றை முழுக்கள் அப்படின்னா ஒரு ஆட் இன்டீஜர், ஒற்றைப்படை எண் அப்படின்னா வந்து என்ன பார்ப்போம், 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி இதெல்லாமே ஒற்றைப்படை எண்கள் அல்லது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இதை வந்துட்டு இதோடைய வடிவம் 4q+1 மாதிரி இருக்கும்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. நமக்கு அடிப்படையான ஃபார்முலா தெரியும். நம்மளுடைய ஃபார்முலா என்ன, லெமா ஃபார்முலா a=bq+1. நம்ம அந்த 3 ஒரு ஒற்றைப்படை எண்ணை எடுத்துக்கும். ஒரு உதாரணத்துக்காக 3க்கான என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 2+1 வரும். கரெக்டா? அப்போ தான் 3 அப்படியே இருக்கும். 2, 1, 2+1 இங்கே பக்கம் 3 வரும், இந்த பக்கமும் 3 வரும். அடா 5 எடுத்துக்குவோம்ப்பா. 2×2+1. ஸோ 2×2=4+1=5. அடா வேணாம், 9 எடுத்துக்குவோம் அப்படின்னா 2×4+1. எல்லாமே பார்த்தீங்கன்னா +1, +1, +1 தொடர்ச்சியில் இருக்கு. இது வந்து சாதாரண எண்களுக்கு. அதுவே ஒரு எண் வந்துட்டு வர்க்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், ஸ்கொயராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு இந்த வடிவத்தில் இருக்கும்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. பண்ணுவோம், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம், ஏதோ ஒரு ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர் எடுத்துக்குவோம். ஒற்றைப்படை எண்ணாலே அடிப்படையில் எப்படி இருக்குன்னு சொன்னோம், 2 எல்லா இடத்துலையுமே பொதுவாக வருது, அது கூட இந்த 1, 2, 4 தான் மாறுது. அப்போ 2 பொதுவாக வருது, அந்த மாறக்கூடிய எண்களை நான் கேன்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோ, உன் பேர் கூட வச்சுக்கோ, நம்ம KABCD எதை வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த இறுதியில் 1, அதுதான் எல்லா நம்பருக்கும் இதுதான் வடிவமாக இருக்குது. இந்த கே மட்டும்தான் மாறிட்டு இருக்க போதும். இங்கே வர்க்கப்படுத்துகிறோம் அப்படின்ட்டோம். ஸ்கொயர் ஆஃப் த ஆட் நம்பர்ன்றதுனால ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுங்க. இப்படி வந்துடும். ஓகேவா? இதை நம்ம இப்போ விரிவாக்கம் பண்ணலாம். இது ஹோல் பவர் 2, வெளியில் பவர் 2 இருக்கிறனால நான் பார்க்கறதுக்கு எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா a+b² ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஏ இருக்க இடத்துல அங்கே 2k இருக்குது, ப்ளஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 1 இருக்குது, பவர் 2 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா என்ன நமக்கு, a²+2ab+b². இந்த ஃபார்முலாவைப்படி இதை நம்ம விரிவாக்கம் பண்ணலாம். x²=a தான் இது. அப்போ a²னா 2k² ப்ளஸ் 2a²(b) 1+b². இந்த பவர் 2 கேக்கும் பொருந்தும். அப்போ 2×2னா 2×2=4, k²(2) ப்ளஸ் 2×2=4, 4×1=4, ஸோ 4k+1. ஓகேவா? இங்கே வடிவம் பார், கிட்டத்தட்ட வந்துருச்சு. இங்கே 4 கியூ இருக்கணுமா, +1 பார், ரெண்டுலேயுமே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயும் இதுலேயும் 4 வந்து நம்ம பொதுவாக வெளில எடுத்துருவோம். அப்போ k²+k+1 பார், 4 இருக்குது, 4 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. கியூக்கு மட்டும் பதிலாக இந்த பக்கம் k²+kன்னு இருக்கு இல்லையா? அப்போ கியூ அப்படின்றத நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம்னா, k²+k அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன விடும், 4q+1 வந்துடும். பார், வந்துருச்சு அந்த வடிவத்துக்கு. அவ்வளோதான், அந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். இந்த k²+k என்று மொத்தத்தையும் நான் வந்து உங்களுக்கு கோஷண்ட்டாக எடுக்க போகிறோம், ஈவாக எடுத்துக்க போகிறோம். நம்பருக்கு பக்கத்தில் கரெக்டாக தான் இதெல்லாம் ஃபார்முலா bq. இந்த qவோட மதிப்புக்கு பதிலாக நம்ம k²+kவோட மதிப்பை எடுத்துக்க போகிறோம். இவ்வளோதான் அந்த கணக்கு. நம்ம அந்த வடிவத்துக்கு தான் கொண்டு வரணும், கொண்டு வந்தாச்சு. இந்த சம் நல்லா பாருங்கள், இந்த சம் புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் பார்க்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.